பிகில் பட நடிகையும் ரோபோ சங்கர் மகளுமான இந்திரஜா சங்கர் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள 3வது வைல்டு கார்டு என்ட்ரியா வர இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. பாண்டியம்மான்ற பேர்ல பிகில் படத்தின் மூலமா பிரபலமானவங்க தான் இந்திரஜா சங்கர். நடிகை இந்திரஜா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல கையில கோப்பையோட தனிமையில அமர்ந்திருக்கிற புகைப்படத்தை பதிவிட்டிருக்கிறதுனால அவர் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்காக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறதா கூறப்படுது. பிக்பாஸ் சீசன் 4 நிகழ்ச்சி கடந்த மாதம் 4ஆம் தேதி 16 போட்டியாளர்களுடன் தொடங்கி தற்போது 31 நாட்களை எட்டியுள்ளது. இந்த நிகழ்ச்சியை கமல்ஹாசன் அவர்கள் தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. விமர்சனங்களுக்கும் பரபரப்புக்கும் சிறிதும் பஞ்சமே இல்லாமல் நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. இதுவரை ரேகா வேல்முருகன் பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேறியுள்ள நிலையில் இந்த வாரம் ஆரி, பாலாஜி, சனம், அனிதா, சோம், சுரேஷ், அர்ச்சனா என மொத்தம் 7 பேர் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. இவர்களில் குறைஞ்ச வாக்குகளை பெற்று இந்த வார இறுதியில் நிகழ்ச்சியிலிருந்து ஒருத்தர் வெளியேற்றப்படுவார். முதல் வைல்டு கார்டு போட்டியாளராக கெத்தா என்ட்ரி கொடுத்தாரு அர்ச்சனா. கடந்த வார இறுதியில் ஒருவர் வெளியேற்றப்பட்டாலும் பாடகி சுசித்ரா வீட்டுக்குள்ளே 2வது வைல்டு கார்டு போட்டியாளராக என்ட்ரி ஆனாங்க. இப்பொழுது அர்ச்சனா மற்றும் சுசித்ரா லேட்டாக வந்திருந்தாலும் நிகழ்ச்சியில் தாக்கத்தை ஏற்படுத்திட்டு வர்றாங்க. பாண்டியம்மா கதாபாத்திரத்தில் நடித்தவங்க நடிகர் ரோபோ சங்கரின் மகள் இந்திரஜா. முதல் படத்திலேயே தனது நடிப்பால் ரசிகர்களின் மனதை கவர்ந்தார்ன்றது குறிப்பிடத்தக்கது. அவர் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே விரைவில் 3வது வைல்டு கார்டு போட்டியாளராக நுழைய இருப்பதாக பரபரப்பான தகவல்கள் வெளியாகியிருக்கு. நடிகை இந்திரஜாவும் லேட்டாக என்ட்ரி கொடுத்து நிகழ்ச்சியில் இன்னும் என்னென்ன குழப்பத்தையெல்லாம் செய்ய போகிறாருன்ற கேள்வியோட ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்துட்ருக்காங்க. இது போல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.